வணக்கம் நண்பர்களே. இப்போ எனக்கு ஏன் இந்த வீடியோ போடணும்னு அவசியம் வந்துருச்சுன்னா, கண்டிப்பாக மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது, நம்ம வந்து பெரும்பாலும் மேக்ஸிமம் கடையில் போய் பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு தெருவோரங்களில் விற்கக்கூடிய பொருட்களை வாங்குறதுக்கு இது விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த தெருவோரங்களில் பெட்டு, அதாவது நல்லா இந்தி, அதாவது இந்திய ஆட்கள் தான் மேக்ஸிமம், இந்திக்காரங்க தான் விற்கிறாங்க. இந்தி வேறு மொழி இனத்தவர் தான் விற்க வராங்க. அவங்க வந்து இந்த பெட்டு அழகாக மேக் இன் இந்தியா பிராண்டோட, அதாவது பாருங்கள், ஏ கம்ப்ளீட் ஃபேமிலி மேட்ரஸ் அப்படி சொல்லிட்டு நல்ல அழகாக, அதாவது கடையில் விற்கிற மாதிரியே அழகாக மேக் இன் இந்தியா பிராண்டோட பெட்டை தெருக்கில் விற்கிறாங்க. அவங்க வந்து விற்கும்போது இதை பார்க்குறதுக்கு, எப்பா கடையிலனா இது வந்து 5000 ரூபா இருக்கும், 4000 ரூபா இருக்கும், ஆனால் இவங்க 1000 ரூபாய்க்கு தரான், 2000 ரூபாய்க்கு தரான்னு சொல்லிட்டு மக்கள் ஆர்வப்பட்டு வாங்கக்கூடிய நிலமையில தான் இருக்கும். ஆனால் இந்த பெட்டில் அப்படி என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவனை போட்டு தூக்கி போட்டு மிதிக்க தான் தோணும். அந்த மாதிரி நிலமையில தான் இருக்கோம் நம்ம. இப்போ ஏன்னா நம்ம வந்து ஏமாறக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஆனால் இனிமேலாவது இந்த வீடியோவை பார்த்து மக்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எனக்கு போடணும் அப்படிங்கிற அவசியம் ஏன் வந்ததுன்னா, மக்களுக்காக விழிப்புணர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். பாருங்கள், இது வந்து மேக் இன் இந்தியா சிம்பிள், சிம்பிளோட தூக்கிக்கொண்டு வராங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, மேக் இன் இந்தியா அப்போ மோடிஜி அனுப்பியிருப்பாரோ டைரெக்டாக விற்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுதான் தப்பு, அதெல்லாம் நினைக்கக்கூடாது. இது இவங்க ஏமாத்துறதுக்காகவே அந்த இது பண்ணுறத விளம்பரமாக அடித்து எடுத்து, அதாவது எவ்வளவு கவர்ச்சியாக நம்ம வந்து விளம்பரப்படுத்த முடியுமோ அவ்வளோ கவர்ச்சியாக விளம்பரப்படுத்துகிறாங்க. பாருங்களா நீங்கள் அவங்க அந்த பெட்டுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள். చేపలు పట్టడం சரி, பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதாவது நம்ம வந்து கவர்ச்சியாக வெளியே தெரியுது அப்படிங்கிறதுக்காக உள்ளே ரொம்ப அழகாக இருக்குது, நம்மளுக்கு விலை குறைவான பெட்டு கிடைக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கிடக்கூடாது. அப்படி வாங்கி நம்ம யூஸ் பண்ணனா இதை மாதிரி தான் ஏமாந்து போவோம். தெர்மாக்கோல் பெட்டு, இது மிஞ்சி போனால் 100 ரூபா 150 ரூபா கூட இருக்காது. ஆனால் அவங்க விற்கிற ரேட்டு 5000 ரூபா சொல்லி, 4000 ரூபா சொல்லி, 3000 ரூபா சொல்லி, லாஸ்ட்டாக 2000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விற்கக்கூடிய ஆட்கள் தான். வேணால் இது மாதிரி என்னென்ன பொருட்கள்லாம் இவங்க கிரைண்டராக இருந்தாலும் மிக்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் போலி ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால் அதை பார்த்து நீங்கள் தெருவோரங்களில் விற்கக்கூடிய நபர்களை பார்த்து உள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சு வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து விழிப்புணர்வாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இது மாதிரி விழிப்புணர்வு வீடியோவும் நம்ம அடிக்கடி போடுவோம். நம்ம சேனலோட இணைந்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பு வேலவன். தேங்க்யூ.